வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம் நிறைய பேர்த்த வாழ்க்கை வரலாறுகள் பார்த்துட்டுருக்குறோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய கல்வி அவருடைய பணி அது மாதிரி அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் பல வீடியோ வந்து பயன் தரக்கூடிய வீடியோக்களாக உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்குது மற்றும் நம்ம சேனலில் வந்து ஏப் அதாவது ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய ஆப்ஸில் பயன்கள் அந்த அது எப்படி பயன்படுத்துறது அது மற்றும் டெக் வீடியோஸு இந்த மாதிரி பல திருக்குறள் திருவள்ளுவர் நல்வெளி நால்டி இந்த மாதிரி பல தமிழ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோடு நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இனிமேலும் அந்த மாதிரி வீடியோக்களை அப்லோடு பண்ணுவோம் நிறைய பாட்டுக்கள் அந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம் எனவே உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ இடையிலே இது பிடிச்சிருந்துதுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு மா மனிதர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களை பற்றி தான் அவரை பற்றி விரிவாக வந்து இப்போ பார்க்கலாம் ஒரு சில அவருடைய தனித்திறமைகள் அவர் எழுதிய அவர் அவருடைய பணி என்ன கல்விகள் என்ன அவர் வந்து புத்தகங்களும் நிறைய எழுதிக்கிறாரு தொகுப்புகள் எழுதிக்கிறாரு இந்த மாதிரி அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு பார்ப்போம் இவர் வந்து ஒரு கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் பேராசிரியர் இதழாசிரியர் சிறந்த கவிஞர் புகழ்பெற்ற கல்வியாளர் இலக்கிய இதழாசிரியர் என இவர் வந்து ஒரு பன்முகம் கொண்ட ஒரு பல்துறை அறிஞராக வந்து மக்கள் இவரை வந்து பார்க்குறாங்க சிற்பி பாலசுப்பிரமணியத்தை இவர் வந்து பிறந்தது பார்த்திங்கன்னா சூலை இருபத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தான் இவர் பிறந்தார் இவருடைய முழு பெயர் போ பாலசுப்பிரமணியம் ஆத்து பொள்ளாச்சியில் இவர் வந்து பிறந்தார் பொள்ளாச்சி கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது தான் இவருடைய கல்வி பார்த்திங்கன்னா இவர் முனைவர் இதில் சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் முதுகலை தமிழ் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து முதுகலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் முனைவர் பட்டமும் அடுத்தது இடைநிலை திருச்சி ஜமால் முகமது கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இடைநிலையும் அடுத்தது பார்த்திங்கன்னா பள்ளி வந்து இங்கே பள்ளி படிப்பெங்கன்னா தத்தமங்கலம் சீலி நினைவு உயர்நிலை பள்ளி பாலக்காடில் அது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து இவர் பயின்றார் அதுக்கப்புறம் இவருடைய பணி பார்த்திங்கன்னா இவர் வந்து அதுதான் முதலியே சொன்ன மாதிரி இவர் வந்து ஒரு சிறந்த கவிஞர் சிறந்த பேராசிரியர் சிறந்த எழுத்தாளர் சிறந்த இதழாளர் பல்வேறு திட்டங்களுக்கு வந்து இவர் ஒரு பொறுப்பாளராக இருந்தார் சாகித்ய அகாதமி விருதுகள் இவர் வந்து நிறைய பெற்றிருக்கிறாரு இவருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா கி பொன்னுசாமி கண்டியம்மாள் அப்படிங்கிறது வந்து இவருடைய பெற்றோர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் வந்து இவர் தமிழ் தலைவராக வந்து பணியாற்றினார் மொழிபெயர்ப்புக்காகவும் வந்து இவர் ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற ஒரு கவிதை நூலுக்காகவும் அதுக்கப்புறம் மொழிபெயர்த்ததுக்காகவும் இவர் வந்து இருமுறை ரெண்டுக்கும் ரெண்டு முறை வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கிறார் இவருடைய கவிதைகள் பார்த்திங்கன்னா ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்தி ஆகியவற்றை மொழிகள் எல்லாமே மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது இவருடைய சிறந்த ஒரு பல கவிதை நூல்கள் இயற்றியதில் அதில் முக்கியமான கவிதை நூல்கள் பார்த்திங்கன்னா ஒளிப்பறவை சர்ப்பயாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி இந்த மாதிரி பல கவிதை நூல்கள் வந்து இவர் வந்து இயற்றிருக்கிறார் இவர் பார்த்திங்கன்னா இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் இந்த மாதிரி உரைநடைகள் நூல்களை ஏற்றுவதிலும் வந்து இவர் வல்லவராக திகழ்ந்தார் மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களை வந்து புதினங்களையும் கவிதைகளையும் இரண்டையுமே வந்து இவர் வந்து தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் இவர் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கினது மட்டுமில்லாமல் இவர் வந்து சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினராகவும் கூட இவர் வந்து விளங்கிட்டிருக்கிறாரு தமிழுக்காக அரும்பெரும் தொண்டாற்றியவர் இவர் இந்த மாதிரி பல தலைவர்கள் நமது தமிழுக்காகவும் நமது தமிழ்நாட்டிற்காகவும் இருக்கிறாங்க அந்த மாதிரி தலைவர்களின் பட்டியல் நம்ம சேனலில் வந்து வீடியோவாக அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறோம் மேலும் திருக்குறள் நாளடியார் நல்வழி இந்த மாதிரி பல நூல்கள் அற நூல்கள் போன்ற விஷயங்கள் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டுருக்கிறோம் மேலும் அந்த ஏப்ஸ் அதாவது டெக் வீடியோஸ் ஏப் சேனல் ஏதாவது சந்தேகம் அதாவது ப்ரோக்ராமிங் லேங்குவேஜஸ் அந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எனவே நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மறக்காமல் எல்லா வீடியோஸையும் விசிட் பண்ணி பயன்பெறுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க